பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிகவினர் தினமலர் நாளிதழை எரித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். கேப்டன் விஜயகாந்த் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மீது மீண்டும் இதுபோன்ற அவதூறு பரப்பினால் தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும் என்றும் தேமுதிகவினர் எச்சரித்துள்ளனர். பிறந்த நாளிலே பல லட்சம் செலவு பொருட்கள் மதிப்பிலும் பல கோடி ரூபாய்க்கான நலத்திட்ட பணிகளும் செய்யப்பட்டது. எந்தவித வணிக நிறுவனங்களிலும் தொழில் நிறுவனங்களிலும் கையேந்தியோ உண்டியல் குலுக்கியோ வசூலித்தோ மிரட்டி வசூல் செய்தோ எந்தவித வசூலும் இல்லாமல் தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை உழைத்த சொந்த பணத்தில் செலவு செய்தார்கள். அந்த செய்திகளில் ஒரு பெட்டி செய்தி கூட போட வக்கில்லாத அந்த தினமலர் நாளிதழ் கேப்டன் அவர்களின் புகழுக்கு களங்கம் விளக்கு விளைவிக்கும் வகையில் தவறான செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நிலை நீடித்தால் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தினமலர் அலுவலகங்களும் முற்றுகையிடப்பட்டு மூடப்படும் என்பதை திருவாரூர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நகர கழகத்தின் சார்பாகவும் உண்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மணல் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் கஞ்சி தொட்டி திறந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டாட்சியர் முன்பு போட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றாமல் இருக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் மணல் குவாரிகளை திறக்கப்படாமல் இருப்பதற்கும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதனிடையே தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக அனைவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கொரோனா தொற்றால் எச் வசந்தகுமார் உயிரிழந்ததை அடுத்து கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி காலி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரசின் மூத்த தலைவரும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினருமான எச் வசந்தகுமார் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஆகஸ்ட் 10 சென்னை கிரிம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த வசந்தகுமார் கடந்த 28 உயிரிழந்தார். அவரது மறைவை அடுத்து கன்னியாகுமரி மக்களவை தொகுதி காலியானதாக மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது. காலியாக அறிவிக்கப்பட்டதால் கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கு 6 இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL 2020 தொடரின் போட்டி அட்டவணை இன்று வெளியாகும் என்று பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். IPL 2020 தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வரும் செப்டம்பர் 19 நடைபெறவுள்ளது. IPL தொடரில் பங்கேற்கும் வீரர்கள் துபாயில் தங்களது தனிமைப்படுத்தப்படும் நாட்களை முடித்துக் கொண்டு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். IPL தொடருக்கு இன்னும் 2 உள்ள நிலையில் போட்டி அட்டவணை இதுவரை வெளியாகாமல் உள்ளது. IPL வீரர்களுக்கு கொரோனா தொற்று காரணமாக போட்டி அட்டவணை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் IPL 2020 போட்டி அட்டவணை இன்று வெளியாகும் என்று சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். IPL 2020 தொடரின் முதல் போட்டியில் சென்னை மும்பை அணி இடையே நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.